உதாரணத்துக்கு போறீங்க. அந்த உதாரணம் வந்து பாஜக தேர்தல் அறிக்கையில மதுவிலக்கு இருக்குமான்னு மட்டும் கேளுங்க. பாஜக தேர்தல் அறிக்கையில எல்லா மாநிலத்திலயும் அவங்க மதுவிலக்கு அறிவிப்பாங்க. இல்லங்க, நீங்க மாஸ்கோவுல மழை பெஞ்சா மதுரையில தேர்தல் அறிக்கையில பூரண மதுவிலக்கு இருக்குமா மட்டும் சொல்லுங்க. நீங்க பழமொழி எல்லாம் சொல்ல வேண்டாம். தமிழ்நாட்டில் தமிழ் பாஜக ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டில் முதல் பாஜக ரெட்டை இன்ஜின் ஆட்சி நடத்துகின்ற பாஜக ஆளுகின்ற மாநிலங்களிலும் ஒன்றிய அரசிலும் பூரண மதுவிலக்கு இருக்குமா? தேர்தல் அறிக்கை எப்ப விடுவீங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன வைக்கிறாங்க, ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் மதுவிலக்குங்கறீங்க? மத்தியில நீங்க ஆட்சியில இருக்கீங்க. நான் இப்ப சகோதரி சாந்தி பேசிய விஷயத்தையோ, சகோதரர் கலை பேசிய விஷயத்தையோ, அகில இந்திய அளவுல பாஜக தானே ஆட்சியில இருக்கு. மூணாவது தடவையும் நீங்க ஆட்சிக்கு வரும்போது ஏன் அகில இந்திய அளவுல மதுவிலக்க கொண்டு வரக்கூடாது? எல்லா மாநிலத்துக்கும் மதுவிலக்கு கொண்டு வந்துடலாம். நீங்க அதுக்கு ஒரு சட்டம் சமரசம் செய்து கொள்கிற கட்சி அல்ல. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி அமையும் பொழுது தமிழ்நாட்டில் நாங்க கையெழுத்து கொண்டு வருவோம் நீங்க சொல்றீங்க. ஜல்லிக்கட்டுக்காண்டி ஒரே நாள்ல வாங்கி பாஜக தேர்தல் அறிக்கை பூரண மதுவிலக்கு வருமா? இருங்க தெரியல. பூரண மதுவிலக்கு என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை. அதை இந்திய அளவுல அமல்படுத்துவோம். நாங்க இங்க வெற்றி பெற்றோம்னா எங்க குரல் அங்க எதிரொலிக்கும். ஒண்ணு